Hello 12th standard business max students. In example 1.6 chapter number 1, you have to find the rank of the matrix. Or matrix kuduttu idodiya rank enna taram enna appo solittu kepaanga. Neenga enna sey poringa first idodiya order ezhuda poringa. Idoda order vandu 3 cross 3. 3 row 3 column. Appo idodiya rank irukudhu paarenga, rank na indha symbol poduvom. Rank of A, இதில் மினிமம் நம்பர் என்னன்னு பார்க்கணும். மூணு தான் மினிமம் நம்பர், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ உங்களோட ரேங்க் வந்து 3 அல்லது 3 விட கம்மியாக தான் இருக்கும். இதில் இருக்கிற மினிமம் நம்பர், இதில் இருக்கிற மினிமம் நம்பரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ 3 வரலாம் இல்லை 3 விட கம்மியாக வரலாம், அப்போ 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். இதுதான் இதோடைய ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தோராயமாக முடிவு பண்ணியிருக்கோம். 3 விட கம்மியாக இருக்கலாம், 3க்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இதோடைய மினிமம் நம்பர் 3 தான். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த மெயின் டயகனல் சொல்லுவாங்க, இதோ இந்த 3 எலமெண்ட் இருக்குது பாருங்கள், இது கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மெயின் டயகனல், கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ். இந்த 1, 3, 7 தான் மெயின் டயகனல். அது கீழே இதோ 2 கண்ணுக்கு தெரியும், 3 கண்ணுக்கு தெரியும், 5 கண்ணுக்கு தெரியும். இவங்க எல்லாரையுமே நீங்கள் 0 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஈக்கிலான் ஃபார்ம், ரோ ஈக்கிலான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரையும் 0 ஆக்கிட்டிங்கன்னா இவனுடைய ரோ ரேங்க் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரோ ஈக்கிலான் ஃபார்ம் நான் யூஸ் பண்ண போகிறேன். இவனை 0 ஆக்க போகிறேன், இவனை 0 ஆக்க போகிறேன், இவனை 0 ஆக்க போகிறேன். இப்போ என்னோடய கொஷின் எடுத்துகிட்டு வரேன் நான். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 2, 3, 4, 3, 5, 7. இந்த மெயின் டயகனல் கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்கள 0 ஆக்கிறது ரொம்ப எளிமை. அப்போ ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தால் நல்லது. நம்பர்லக்கு அவங்களே 1 கொடுத்துட்டாங்க. 1 இல்லைன்னா என்ன செய்யறதுனா, வேறு எங்கேயாவது இருந்தால் மாற்றிக்கணும். வேறு எங்கேயாவது செகண்ட் ரோவில் இருந்தால் மேலே மாற்றிக்கணும், இல்லை தேர்ட் ரோவில் இருந்தாலும் மேலே மாற்றிக்கணும், ரோஸை மாற்றிக்கணும். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு நேச்சுரலாகவே 1 வந்ததுனால ஃபீல் பண்ண வேண்டாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா, இந்த மெயின் டயகனல் இருக்குது பாருங்கள், இதை விட்டுடுங்க. இது கீழே இருக்கிற இவன்லாம் 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு நான் இவனை 0 ஆக்க போகிறேன், இவனை 0 ஆக்க போகிறேன். இவங்க ரெண்டு பேரை 0 ஆக்கிறதுக்கு இவங்ககிட்ட தான் உதவி கேட்கணும், 1கிட்ட தான் உதவி கேட்கணும். அப்போது நான் இவனை எப்படி 0 ஆக்க போகிறேன்ற ரூல் எழுதுகிறேன் பாருங்கள். R2 இஸ் ஈக்குவல் டு, இவனை 0 ஆக்கலான்னு முடிவு பண்ணுறேன். இவன் ஆல்ரெடி வெயிட்டாக தான் இருக்கிறான், அதனால் இவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. R2-ஐ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மைனஸ் R1 தக்கையாக இருக்கிறான், இவனை வந்து அடிக்க மாட்டான், அதனால் இவனை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 times R1, இவனை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெயிட் ஆகிடுவான், 1, 2, 2. மைனஸ் பண்ணிங்கன்னா இவன் 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி R3-ஐ இவனை 0 ஆகிறது இவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். R3 ஆல்ரெடி வெயிட் ஆகிறான், எதுவும் மல்டிப்ளை பண்ணாதீங்க. R1 தான் தக்கையாக இருக்கிறான், அவனை ஒரு 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடுவான். புரியல சார், ரஃபில் போடுறோம் பாருங்கள். என்னுடைய R2, வாட் இஸ் மை R2? ஒரிஜினல் R2. R2-னா ரெண்டாவது ரோ, 2, 3, 4. R1 அதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1, 2 is R2, 2, 2 is R4, 3, 2 is R6. இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் மைனஸ். 2-ல் 2 போச்சுன்னா 0, 3-ல் 4 போச்சுன்னா -1, 4-ல் 2 போச்சு 6 போச்சுன்னா -2. அப்போ இந்த சம் என்னவாக மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு சிம்பிள் போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் போடணும். ஏன்னா மாற்றுறீங்க, நம்பர்ஸ்லாம் மாற்றிட்டீங்க. இந்த 1, 2, 3க்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இவனை யூஸ் தான் பண்ணிக்கிறேன், R1-ஐ யூஸ் தான் பண்ணிக்கிறேன். R1-ஐ நான் டிஸ்டர்பே பண்ணல. R2, R3 தான் மாற்றம் அடைகிறான். புதுசாக கிடச்சிருக்கிற R2 அதற்கு பாருங்கள், 0, -1, -2. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன், இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன், ஒரு வேளை சக்ஸஸ். இப்போ R3 கிட்டே வாங்க, திருப்பி ரஃபுக்கு வரணும். பொறுமையாக ரஃப் ஒர்க்கில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். R3 3, 5, 7. R1-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1, 3 is R3, 3, 2 is R6, 3, 3 is R9. சப்ராக்ட் பண்ணுங்கள், மைனஸ் 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 மைனஸ். 3-ல் 3 போச்சுன்னா 0, 5-ல் 6 போச்சுன்னா 1, எவன் பிரிவுனா அவன் சிம்பிள். 7-ல் 9 போச்சுன்னா 2, எவன் பிரிவுனா அவன் சிம்பிள். அப்போ 0, -1, -2 இந்த மாதிரி வருது.
அப்போ இவனும் எனக்கு சக்ஸஸ், ரெண்டாவது ஐட்டமும் ஜீரோ ஆக்கிட்டேன். ஒன்றும் ஒருத்தவன் தான் காத்துனுக்குறான், யார், ஃபைவ். இவனை எப்படியாவது ஜீரோ ஆக்கிட்டேன்னா, அதாவது மூணாவது டேர்ம், இந்த டேர்ம், இந்த லொக்கேஷன், இந்த இடம் ஜீரோ ஆகணும், இந்த இடம் ஜீரோ ஆகணும், இந்த இடம் ஜீரோ ஆகணும், இந்த நம்பர்னு கிடையாது, இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஜீரோஸாக இருக்கணும். அதுதான் சம்மோட ஐடியா. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஜீரோ ஆக்கிட்டேன், இதை ஜீரோ ஆகிட்டோம். இதை ஜீரோ ஆக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இவங்க ரெண்டு பேரை ஜீரோ ஆக்கிறதுக்கு இவனை யூஸ் பண்ண மாதிரி, இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் R1 பயன்படுத்துங்க, ஆனால் இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு R2 பயன்படுத்துங்க. திருப்பி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். என்னுடைய R3 இவனை ஜீரோ ஆக்க போகிறேன். இவனும் ஒன்று, இவனும் ஒன்று, சப்ராக்ட் பண்ணாலே ஜீரோ ஆகிடுவான். அப்போ R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் R2. யாரோட உதவி கேட்டிருக்கிறேன்? R2 உதவி தான் கேட்டிருக்கேன். இங்கெல்லாம் யாரோட உதவி கேட்டிருக்கிறேன்? R1 உதவி கேட்டிருக்கிறேன். சரி, ரஃபுக்கு வாங்க திருப்பியும். வாட் இஸ் மை R3? என்னுடைய ஒரிஜினல் R3 இங்கே பார்த்து எழுத போகிறேன். 0 -1 -2 மைனஸ் R2 சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ R2 இங்கே பார்த்து எழுத போகிறோம் நம்ம. R2 என்றால் 0 -1 -2. ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ராக்ஷன், இது இப்போ மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0 -0 0, -1 1 சேர்ந்தால் 0, -2 +0. அப்போ நம்மளுடைய அடுத்த ஆன்சர் என்ன வருதுன்னா, 1 2 3 0 -1 -2 0 0 0. இதுதான் நம்மளுடைய அடுத்த ஆன்சர், ரைட்? இப்படி இருந்த சம் இப்படி ஆயிடுச்சு. என்னுடைய மெயின் டயகனல், இதுதான் என்னுடைய மெயின் டயகனல். நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க, இதுதான் மெயின் டயகனல், மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனல் பிரின்சிபல் டயகனல் சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிறவங்களாம் ஜீரோ ஆயிடணும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் ரோ ஈக்கிலான் ஃபார்ம், ஆர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் எல்லா ஜீரோவும். ட்ரையாங்குலர் ஃபார்ம் ஆர் ஈக்கிலான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டிங்களா? இந்த மாதிரி மாற்றப்பட்ட பிறகு இதில் எத்தனை லைன் உயிரோடு இருக்குதோ அதான் ரேங்க். இங்கே நம்பர் இருக்குதா? அப்போ உயிர் இருக்குது. இங்கே நம்பர் இருக்குதா? இருக்குது. ஒரு நம்பர் இருக்குது, உயிர் இருக்குது. இங்கே நம்பர் இருக்குதா? நம்பரே இல்லை, எல்லாம் ஜீரோ. அப்போ ரெண்டு லைன் தான் இதில் உயிரோடு இருக்கிறது, இதில் இரண்டு லைன் தான் நம்பரோடு இருக்கிறது. அதனால் இதோடைய ரேங்க்கு, இதோடைய ரேங்க் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2 என்று சொல்வார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 5 வந்துருச்சுன்னு வச்சிங்க, இதெல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு, ஆனால் இங்கே 5 வந்துருச்சுன்னா 3 லைன் உயிரோடு இருக்குது. ஒரு நம்பர் இருந்தால் கூட உயிர் இருக்குதுன்னு அர்த்தம், கொஞ்சமாவது உயிர் இருக்கட்டும். அப்படி இருந்தால் ரேங்க் 3 போடுவோம். ஆனால் இங்கே ஒரு லைன் ஃபுல்லாக செத்து போச்சு, மீதி 2 லைன் மட்டும்தான் உயிரோட நம்பரோடு இருக்கிறது. அதனால் இதோட ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ரோ ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆர் ஈக்கிலான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.